Okay guys, welcome back to Tabung Gamer Squad. Ini yang mana pelang-pelang Among Us lah. Among Us Airship ni apa lah. Putusan ஒரு டாஸ்க் நம்ம இப்ப பார்க்க போறோம் அதுவும் ஆஷிப் புதுசான ஒரு டாஸ்க் ஓகே गाइस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் கிளிக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் நீங்க பிரஸ் பண்ணுங்க அப்போ நான் போட வீடியோ வந்து வாங்க நம்ம வீடியோ போக போலாம் ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து பையன் என்ன பண்ணுறது நீங்களே பாருங்க டபுள் டாஸ்க் பிக்கப் டபுள் டாஸ்க் வந்து எப்படின்னா நீங்கள் எட்டு டபுள்ஸ் எடுக்கணும் நான் போன கேம் பிளே வீடியோலேயே நான் போட்டிருந்தேன் இந்த வீடியோவை இந்த டபுள்ஸ் தான் நீங்கள் எடுக்கணும் எட்டு டபுள்ஸை எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா டபுள்ஸையும் எடுத்துட்டு நீங்கள் பெட்டி இருக்கு அதுக்குள்ளே நீங்கள் எட்டு டபுள்ஸையும் நீங்கள் போட்டணும் இப்படி தான் காய் ரெண்டு டபுள்ஸ் இருக்குதான் கைஸ் ரெண்டு டபுள்ஸ் ஸோ அதே போல் அடுத்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் டாஸ் கிக் ஷவர் ஷவரை சரி பண்ணிட்டீங்கன்னா டாஸ்க் முடிஞ்சோம் அடுத்தது டாஸ்க் அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பிரேக்கர்ஸ் இது ரீசெட் பேக்கர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நம்பர் தரணும் ஃபஸ்ட்டு நம்பரை தான் நீங்கள் போட்டாகணும் உங்கள் இஷ்டப்படி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸை வந்து பிரேக் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு வந்து கட்டா நீங்கள் ஃபஸ்ட்டு லீவரை ப்ரெஸ் பண்ணிடணும் இன்னும் செகண்ட் கட்டுச்சுன்னா செகண்ட் லீவரை அழுத்தணும் இன்னும் தேர்ட் லீவர் எங்கே இருக்குன்னு நீங்கள் தேரணும் கைஸ் இந்த தேர்ட் லீவர் கிடச்சிச்சுன்னா அதையும் நீங்கள் ஒடிச்சோடணும் லைன் படி போகுது கைஸ் அது ஃபோர்த் லீவர் நம்ம தேர்ணும் கைஸ் ஃபோர்த் லீவர் கிடச்சிச்சுன்னா நீங்கள் ஃபோர்த் நீங்கள் அதை லீவர் ப்ரெஸ் பண்ணி உடச்சு படிக்கணும் இன்னொரு உங்களுக்கு ஃபிஃப்த்து கிடச்சிச்சுன்னா லீவரோட பட்டனை அமுக்கணும் சிக்ஸ்த்து வரைக்கும் கிடச்சிச்சுன்னா அதோட பட்டனையும் நீங்கள் அழுக்கணும் அப்போ கடைசியில் செவன் வரும் அதை அழுக்கணும் அதை அழுத்திங்கன்னா டாஸ்க் முடிச்சோம் ஓகே இப்போ அடுத்த டாஸ்க் க்ளீன் டாய்லெட் இந்த டாய்லெட் டாஸ்க் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஒரு கழுதி இருக்கு இப்படி இப்படி அழுத்திட்டு ரொம்ப ஈஸி இது எடுத்து போனீங்கன்னா டாஸ்க் முடிஞ்சோம் ஓகே கைஸ் இப்போ டீகாண்டமினேட் இந்த டாஸ்க் எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் கொடுத்துருங்க கொடுத்துட்டு குத்திங்கனாலே போதும் அதுவாக டாஸ்க் மாறிட்டு இருக்கும் டேர்த்தி டேர்த்தியாக இருக்கிறத வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு டாஸ்க் இது அதுதான் டாஸ்க் முடிஞ்சோம் அதே போல் உங்கள் பக்கத்து உங்களுக்கு நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன் இங்கே வந்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆகும்னு அதே போல் இங்கே ஒரு டாஸ்க் இருக்குது டெவலப் ஃபோட்டோஸ் இந்த மூணு ஃபோட்டோஸையும் என்னென்ன தண்ணிக்குள்ளே நீங்கள் வைக்கணும் வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் ஓகே கைஸ் இப்போ 60 seconds ஆயிடுச்சு கைஸ் 60 seconds ஆயிடுச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் வெளியே எடுக்கணும் வெளியே எடுத்தா நம்ம ஒரு க்ளீன் பண்ணோம் ஃபோட்டோ அப்புறம் டாஸ்க் முடிச்சோம் ஓகே கைஸ் இப்போ இந்த டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரெக்கார்ட்ஸ் இந்த டாஸ்க் எப்படி பண்ணணும் அப்படின்னா இங்கே நாலு புக்ஸ் இருக்கும் அந்த புக்ஸ் எல்லாம் ஒரு புக்கை அனுப்பிட்டிங்கன்னா உங்கள் இந்த வழிகாட்டும் ஆரோ மார்க் அந்த ஆரோ மார்க்கு அதை கொடுத்து யூஸ்னு கொடுத்து அப்புறம் இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒன்று முடிஞ்சிச்சு லெவலு இப்போ அடுத்த லெவல் டூக்கு போனீங்கன்னா இப்போ ஷெய்டில் ஒன்று காட்டும் ஆயிரம் மார்க்கு இந்த இது இது எப்படி போடணும் அப்படின்னா நீங்கள் கீழே இழுத்தாகணும் இப்படி தான் கைஸ் இழுத்தாகணும் திருப்பி வந்துச்சுன்னா இங்கே காட்டும்
அதே போல இருந்தாலும் இன்னொன்று புக்கு எடுத்துக்கோங்க. இன்னொரு புக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே ஆமாக்கட்டும், இங்கே ஆமாக்கட்டும்னா இங்கே நடுவில் கேப் இருக்கும், இது கொடுத்துட்டிங்கன்னா டாஸ்க் அவ்வளோ முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த டாஸ்க் பாலிஷ் டூபி டாஸ்க். இந்த டாஸ்க் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பெஸ்ட் யூஸ் பெஸ் பண்ணுங்கள். பெஸ்ட் பண்ணு அப்படின்னு நீங்கள் என்ன போடணும் அப்படின்றது, என்ன போடுறதோ அங்க திங்ஸ் கொடுத்துருப்பாங்க. மெத்தபடி இதை பார்த்தீங்கன்னா சூட் எல்லாம் போட முடியாது, அதுல என்ன கொடுத்துருக்கோ அதான் போடணும். அதே போல இந்த கண்ணாடி போட்டுக்கணும். இப்ப மாறிடும், மாறினதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கைஸ் இந்த பொருந்துடும். இங்க எங்க இருக்கிறோம் கைஸ், இப்ப அடுத்த டாஸ்க் கன் டாஸ்க். இந்த கன் டாஸ்க் பண்ணணும்னா, கன் டாஸ்க் இந்த கன் டாஸ்க் எப்படி பண்ணணும்னா, ரீஃபில்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த யூஸ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த கன்னெல்லாம் நீங்கள் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு கன் இருக்கும். இந்த கன்னை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பொருந்தணும். பொருந்து போயிட்டால் அவ்வளோதான் டாஸ்க் முடிஞ்சோம். அதே பக்கத்து ரூம்ல பார்த்தீங்கன்னா பிஸ்டல் டாஸ்க்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா 4 கன்ஸ் இருக்கும். அது 4 கன்ஸையும் எடுத்துகிட்டு அந்த சைடு போகணும், ஆரம் கட்ட சைடுக்கு. அந்த சைடு போனீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் AK-47 பொருந்துக்கலாம், அதே மாதிரி தான் இந்த பிஸ்டல் கன்ஸையும் நீங்கள் பொருந்தணும். கேஸ் இப்போ முடிஞ்சிச்சு. அடுத்த டாஸ்க் மேக் பர்கர். இந்த மேக் பர்கர் டாஸ்க் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஒரு பாட்டை கொடுத்துருப்பாங்க பேப்பர்ஸில், அதை போல் நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கணும், எடுத்ததுக்கப்புறம் இந்த போட்டோம் போது இப்படி போடணும். ஃபஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் வந்து இருபத்தி போடணும். அந்த இடத்துக்கு போனால் போட்டு அதில் பேப்பரில் இருக்க மாதிரி போட்டிங்கன்னா டாஸ்க் முடிஞ்சோம். அடுத்த டாஸ்க் அதே போல் இந்த பக்கத்து ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி கார்பேஜ் டாஸ்க் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எடுக்கணும் அதை, இது குடு டாஸ்க் தான் கைஸ். இந்த குப்பையில் இந்த டஸ்ட்பின்லேருந்து நீங்கள் ஐஸ் எடுக்கணும். வெளியே எடுத்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த 3 மேப்பில் இருக்கோ அதே மாதிரி தான் ஒரு டாஸ்க்கு கொடுத்துருப்பாங்க செகண்ட் லெவலில். ரீவெண்ட் டேப்ஸ். இந்த ரீவெண்ட் டேப்ஸ் டாஸ்க் எப்படி போடணும் அப்படின்னா, யூஸ் கொடுக்கணும். யூஸ் கொடுத்தப்போம் பாட்டா ஃபாஸ்ட்டாக போகும், வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு அந்த 9.23 போயிடுச்சுன்னா நீங்கள் திருப்பி அந்த ஃபாஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி போயிடுச்சுன்னா கவலை இல்லை, கொஞ்சம் லைட்டாக கொடுத்தா போதும். கொடுத்தா அந்த டைமிங் இருக்கும், அதெல்லாம் கஷ்டம். கரெக்டாக டைமிங் வந்துச்சுன்னா நீங்கள் இதை பாஸ் பண்ணணும், கொடுத்துடணும். இப்போ தான் கைஸ் ஓகே அடுத்த டாஸ்க். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் டேட்டா டாஸ்க் பார்த்தோம்னா லெவல் 2. இந்த லெவல் 2 டாஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் இருக்கு. ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓய் வச்சு நீங்கள் நகர்த்தணும். பூட்டுன்னு கிடச்சா நீங்கள் ஏறும் அதிகம். அதாவது இன்னொரு முக்கியமாக இருக்கணும், ஃபர்ஸ்ட் ரேட்டு காட்டணும். அது கிடைச்சா உங்களுக்கு முக்கியமாக சீக்கிரமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் சேஃப் டாஸ்க்.
இந்த டாஸ்க் எதுவும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று இருக்குது கைஸ். இந்த ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டமான இடத்த சுற்றணும், சுற்றிட்டு அப்புறம் இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டமான வழியில் சுற்றணும். இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா ஈஸியான வழி தான் கைஸ். இது ஆக்சுவலி எனக்கு எது எப்படி பண்ணுறதுன்னு சரியாக தரல கைஸ். ஸோ ஹாய் கைஸ், இது வந்துச்சா? ஓகே கைஸ், அதுக்கப்புறமா பையனா மூணு. ஓகே கைஸ் இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக சுற்றணும், சுற்றிட்டிங்கன்னா அவ்வளோ டாஸ்க் முடிஞ்சிடும். அடுத்த டாஸ்க் கைஸ், அதே போல் இந்தியா இடத்துல ஒரு ரூம் இருக்குது, வென்டிலேஷன் ஒரு ரூமு. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃபேன்ஸ் ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்க் அப்படின்னா ரிவியல் போல ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா டைமண்ட், அப்புறம் அந்த ரெட் ஒன்று இருக்குது, அப்புறம் இந்த ஒரு கீ சிம்பிள். இந்த சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு வென்டிலேஷன் இருக்குது, அந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடணும். இந்த கோடை வந்து பையனா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், அதான் வெரி வெரி பெட்டரான விஷயம். ஓகே கைஸ் அந்த அங்கே போனதுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுவேன். ஓகே கைஸ் டாஸ்க் தான் டென்டர் கொடுத்துருக்கோம், டைமண்ட் கொடுத்துணும். கொடுத்துட்டு அதில் இருக்க டாஸ்க் தான் நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு சிம்பிள் அவ்வளோதான் கைஸ். அதை பார்த்தீங்கன்னா பெருசாக சேஞ்ச் பண்ணுவோமா, தேவையில்லை. இப்போ அடுத்த டாஸ்க், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டாஸ்க் ஸ்டபுள் எஸ்டெரின். அடுத்த டாஸ்க் வந்து மாதிரி ஸ்டபுள் எஸ்டெரின் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பல பேர் நினச்சிக்கலாம், ஏன்பா இது ஸ்கேல் ரூம் எப்படி இருந்தது, ஏன் பையன் போ போடுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இது டிசைன் பையனா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன். இது எப்படி போடணும் அப்படின்னா இங்கே ஒன்று இருக்குது ப்ரைஸ், இது இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான இடத்துல இந்த சொருக்கணும். சொருக்கிட்டு இந்த ஒரு ஸ்டெரின் சவுண்டு இருக்குது, சவுண்டு பட்டன் இருக்குது கைஸ். இது வந்து நீங்கள் கரெக்டான இடத்துல நீங்கள் சொல்லுங்கன்னா அவ்வளோதான் டாஸ்க் முடிச்சு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ நான் போட வீடியோவும் உடனே நோட்டிஃபிகேஷன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், இதுவே நீங்கள் பார்த்துருக்கு. ஸோ மீண்டும் மற்ற வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.